திமுகவில் இருந்து 10 பேரை அழைத்து கொண்டு வரப்போகிறோம் என்று சொல்லுவது ஒரு பெருமையா? அடுத்தவன் கட்சியில் இருந்து ஆடை கூட்டுவது தான் உங்களினுடைய வலிமை என்று சொன்னால் இன்னொரு கேள்வியும் மிச்சம் இருக்கிறது. அவ்வளவுதான், என் தம்பி ரஜினி அரசியலுக்கு வரப்போகிறார். திராவிட கட்சிகளுக்கான கடைசி காலம் நெருங்கியது. இத்தனை நாள் இருந்த இடத்துக்கு நன்றி இல்லாமல் அந்த மன்னனை இன்றைக்கு நீ காட்டி கொடுக்கிறாய் என்றால் நாளைக்கு என்னை காட்டி கொடுக்க மாட்டாய் என்பதற்கு என்ன உறுதி என்று புருஷோத்தமன் கேட்பான். ரஜினி கட்சி தொடங்குவதன் நோக்கம் என்ன? அதற்கு முன்பே இன்னொன்றை அவர் குறிப்பிடுகிறார். 31ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் புரடையும் வந்துவிடப் போகிறது. எல்லோரும் எச்சரிக்கையாக இருங்கள். அப்படியே பூமி புரண்டு விழுந்து விடும் போல இருக்கிறது. விவசாயிகள் போராட்டத்துக்கு பின்னால் பாகிஸ்தானும் சீனாவும் இருக்கிறதாம் கண்டுபிடித்து விட்டார்கள். நேற்று வரைக்கும் காங்கிரஸ் இருக்கிறது என்றார்கள், இன்றைக்கு பாகிஸ்தானும் சீனாவும் இருக்கிறது என்கிறார்கள். அந்த போராட்டத்துக்கு பின்னால் நீங்கள் தான் இருக்கிறீர்கள். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்று ரஜினிகாந்த் அவர்களினுடைய பிறந்த நாள். அவருக்கு நம்முடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். யாரோடும் நமக்கு தனிப்பட்ட முறையில் எந்த பகையும் இல்லை. அரசியல் கருத்து வேறுபாடுகளை தாண்டி யார் ஒருவரின் மீதும் எப்போதும் பகை கொள்ளக்கூடாது என்று கருதுவதுதான் பெரியாரிய சிந்தனை. எனவே நான் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சொல்கிற வாழ்த்து என்பது வெறுமனே ஒரு சடங்காக சம்பிரதாயமாக இல்லை, உண்மையாகவே மனப்பூர்வமாக என்னுடைய வாழ்த்துக்களை நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் அவர்களுடைய அரசியல் நுழைவு பற்றி நாம் இன்றைக்கும் கூட பேசாமல் இருக்க முடியாது. காரணம், தொடர்ந்து உருவாக்கப்படுகிற, செயற்கையாக உருவாக்கப்படுகிற ஒரு பரபரப்பான சூழலை பற்றி நாம் விமர்சனம் செய்தே ஆக வேண்டும். நான் பார்க்கிறேன், தில்லியிலே இருந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்கிற பெயரில் ராஜகோபாலன் என்கிறவரினுடைய பேட்டி, பிறகு நம்முடைய பால் பாக்கெட் நடிகரினுடைய பேட்டி, மகாராஷ்டிராவினுடைய ரிபப்ளிக் தொலைக்காட்சியில் குருமூர்த்தியினுடைய பேட்டி, இவை எல்லாமே திரும்ப திரும்ப ஒரு செய்தியை சொல்கின்றன. 31ஆம் தேதி டிசம்பர் அன்று ஒரு பெரிய பிரளயம் தமிழ்நாட்டில் வரப்போகிறது என்று செயற்கையாக ஒரு பரபரப்பை உருவாக்குகிறார்கள். ஒருவர் ஒரு கட்சி தொடங்குகிறார் என்றால் தொடங்கட்டுமே, அதற்கு இத்தனை பெரிய பராக் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்படி சொல்லுகிறவர்களெல்லாம் யார் என்று பார்த்தால், இப்போது நான் சொன்ன இந்த வலைத்தளம் அனைத்துமே அவாளினுடைய வலைத்தளம்தான். அவாள் அத்தனை பேரும் ஒரே வரிசையில் அணிவகுக்கிறார்கள். எப்படியாவது ரஜினிகாந்தை கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதற்காக அவர்கள் இப்படி அணிவகுத்தால் அது அவர்களின் விருப்பம். ஆனால் திரும்ப திரும்ப என்ன சொல்லுகிறார்கள் என்றால், திராவிட கட்சிகளின் அழிவை நோக்கி ரஜினிகாந்த் உள்ளே வருகிறார் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்படி அரசியலில் இருக்கிறவர்கள் மட்டுமில்லை, ரஜினிகாந்தினுடைய உடன் பிறந்த அண்ணன் சத்யநாராயணா திருவண்ணாமலையில் அருணகிரிநாதர் கோயிலில் ஒரு யாகம் நடத்துகிறார். அவருடைய தம்பியின் பிறந்த நாளுக்காகவும் அவருடைய தம்பியின் அரசியல் நுழைவுக்காகவும் அவர் யாகம் நடத்துவது இயற்கையான அந்த பாசத்தின் வெளிப்பாடாக இருக்கலாம். ஆனால் அந்த யாகம் முடித்துவிட்டு செய்தியாளர்களை சந்திக்கிற போது சத்யநாராயணா என்ன சொல்லுகிறார்? 2 பணிகள் கட்சியில் நடந்து கொண்டிருக்கின்றன என்கிறார். அதற்கு முன்பாக இன்னொன்றை சொல்கிறார், அவ்வளவுதான், என் தம்பி ரஜினி அரசியலுக்கு வரப்போகிறார், திராவிட கட்சிகளுக்கான கடைசி காலம் நெருங்கிவிட்டது. இன்னும் உங்கள் தம்பி உள்ளே வரவே இல்லை. 100 மேலான வரலாற்றை கொண்டிருக்கிற திராவிட கட்சிகளினுடைய அழிவை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் ஆக்கப்பூர்வமாக உங்களிடத்திலே ஒன்றும் இல்லை என்றுதான் பொருள். என்ன 2 பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றனவாம்? 1, தேர்தல் ஆணையத்தில் கட்சியை பதிவு செய்கிற முயற்சி நடக்கிறதாம். நல்லது, அது முறைப்படியான நடவடிக்கை. அடுத்த நடவடிக்கை அவர் சொல்லுகிறார், அது மட்டுமல்ல, 2வது பணி, வேறு வேறு கட்சிகளில் குறிப்பாக திமுக போன்ற கட்சிகளில் இருக்கிறவர்களை ரஜினி தொடங்கப் போகிற புதிய கட்சியில் கொண்டு வந்து இணைக்கிற பணி நடக்கிறது. இது ஒரு கட்சியின் பணியா? ஒரு கட்சியினுடைய தொடக்கமே அடுத்த கட்சியில் இருக்கிறவனை இங்கே கொண்டு வந்து சேர்ப்பது தான் என்று சொன்னால் அந்த கட்சியினுடைய தன்மை என்னவாக இருக்கும், அவர்களினுடைய நோக்கம் பணி என்னவாக இருக்கும் என்று பார்க்கலாம். சரி, சத்யநாராயணா அரசியலில் இல்லை, கட்சியிலேயே இல்லை. அவர் சொல்கிறார், கட்சி தொடங்கியதற்கு பிறகு ரசிகர் மன்ற பொறுப்பாளர்களுக்கெல்லாம் ரஜினி பொறுப்பு கொடுக்க போகிறார். முதலிலேயே கொடுக்க வேண்டியது தானே. கட்சி தொடங்குவதாக அறிவிப்பு கொடுக்கிற போது இந்த பக்கம் ஒருவர், அந்த பக்கம் ஒருவர் எங்கிருந்தோ இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறார்களே. கட்சிக்காக, உங்கள் ரஜினியினுடைய பிறந்த நாளுக்காக இத்தனை காலம் சுவரொட்டி ஒட்டியவன்,
எந்த தொண்டனுக்கு எந்த மரியாதையும் இல்லை. எங்கிருந்தோ வந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுவெல்லாம் போகட்டும். அது அவருடைய சொந்த அண்ணன் என்கிற முறையில் சொல்கிறார், கட்சி அரசியல் இல்லை என்று கருதலாம். ஆனால் இன்னொரு வலை ஒழியில் தில்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் என்கிற பெயரில் ராஜகோபாலன் என்கிறவர் பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறார், ரஜினி கட்சி தொடங்குவதன் நோக்கம் என்ன? அதற்கு முன்பே இன்னொன்றை அவர் குறிப்பிடுகிறார். 31ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் புரளையும் வந்துவிடப் போகிறது, எல்லோரும் எச்சரிக்கையாக இருங்கள், அப்படியே பூமி புரண்டு விழுந்து விடும் போல் இருக்கிறது. 5ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள் தேதி குறிப்பிட்டு அவர் சொல்கிறார், அந்த 10 நாள்களுக்குள் என்ன நடக்கப் போகிறது தெரியுமா? 31ஆம் தேதி இவர் கட்சியை பற்றிய அறிவிப்பு கொடுக்கிற அதே நாளில் பாஜகவின் தலைவர் ஜேபி நட்டா தமிழ்நாட்டுக்கு வருகிறாராம், வந்துவிட்டு போகட்டும். அதற்கு பிறகு இருவரும் சேர்ந்து பேசி நேரடியாக சந்திக்க மாட்டார்களாம். எல்லாம் முடிந்து 5லிருந்து 15க்குள் திமுகவில் இருக்கிற மூத்த தலைவர்கள் 10 பேர் ரஜினி கட்சிக்கு வரப்போகிறார்கள் என்று சொல்லுகிறார். இது என்ன அரசியல்? நீங்கள் எதற்காக அவர்கள் வரப்போகிறார்கள்? சரி, வருகிறார்கள் என்றே வைத்துக் கொள்ளலாம். அந்த 10 தலைவர்களை நம்பி இருக்கிற கட்சி அல்ல திமுக. ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே திமுக கழகத்திலிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அழைத்து கொண்டு போனார்கள். திமுகவின் துணை பொதுச் செயலாளரையே அழைத்து கொண்டு போனார்கள். அதனால் அறிவாலயத்தில் 6 தூண்கள் அப்படியே ஆடிவிட்டதா? எந்த ஒரு குறிப்பிட்ட தலைவரையும் நம்பி எந்த ஒரு கட்சியும் இருக்க முடியாது. அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கட்சியிலிருந்து 10 பேரை விலைக்கு வாங்கிவிட முடியும் என்று நீங்கள் கருதினால் விலை போகிறவனுக்குத்தான் அது அவமானமே தவிர கட்சிக்கு அவமானம் இல்லை. ஒன்றை நான் அழுத்தமாக சொல்ல வேண்டும், இப்படி யாராவது விலை போகிறவர்களாக இருந்தால் அவர்கள் நாளைக்கு உங்களிடத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் இன்னொரு இடத்துக்கு விலை போக மாட்டார்கள் என்பதற்கு என்ன உறுதி இருக்கிறது? பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை அவர்கள் எழுதிய மனோன்மணியம் நாடகத்தின் கடைசி காட்சியை அன்பு கூர்ந்து ஒரு முறை படியுங்கள். அந்த காட்சியில் சேரமன்னன் புருஷோத்தமனுக்கும் மன்னன் ஜீவகனுக்கும் இடையிலே போர். ஜீவகனிடத்தில் அமைச்சராக இருந்த குடிலன் எல்லாவற்றையும் எதிரி நாட்டு அரசனுக்கு காட்டி கொடுக்கிறான். இதோ இந்த சுரங்கப்பாதை வழியாக வந்தால் ஜீவகன் அரண்மனைக்கு வந்துவிடலாம் என்று புருஷோத்தமனுக்கு சொல்கிறான். புருஷோத்தமன் எல்லாம் முடிந்து வெற்றி கைக்கு எட்டுகிற தருணத்தில் என்ன செய்கிறான் என்றால், ஒரு நேர்மையான மன்னன் என்ன செய்வான், வெற்றி பெற்றதற்கு பிறகு தனக்கு எல்லாவற்றையும் காட்டி கொடுத்தானே அந்த அமைச்சரினுடைய அந்த மன்னரினுடைய அமைச்சர் குடிலன், அவனை உடனடியாக கைது செய்யுங்கள் என்று தன் காவலர்களிடம் சொல்லுவான். குடிலன் ஆடி போய், என்னையா கைது செய்ய சொல்கிறீர்கள்? நான் தானே உங்களுக்கு எல்லாவற்றையும் காட்டி கொடுத்தேன். ஆம், அதற்காகத்தான் கைது செய்ய சொல்கிறேன். இத்தனை நாள் இருந்த இடத்துக்கு நன்றி இல்லாமல் அந்த மன்னனை இன்றைக்கு நீ காட்டி கொடுக்கிறாய் என்றால் நாளைக்கு என்னை காட்டி கொடுக்க மாட்டாய் என்பதற்கு என்ன உறுதி என்று புருஷோத்தமன் கேட்பான். அந்த புருஷோத்தமனாக இன்றைக்கு நாட்டில் எல்லோரும் இருக்க மாட்டார்கள். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. கட்சியிலிருந்து இங்கிருந்து அங்கு மாறலாம். அது வெறும் விலை போவதென்று கூட நான் எல்லா ஊரையும் கொச்சைப்படுத்தவில்லை. கருத்து மாற்றத்தால் கூட போய் சேரலாம். ஆனால் அதனாலெல்லாம் ஒரு கட்சியை அசைத்துவிட முடியாது. ஒரு கட்சி என்பது அதனுடைய சித்தாந்தத்திலும் தொண்டர்கள் வலிமையிலும் நிலைக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒன்றை நான் வெளிப்படையாக என்னை முன்னிறுத்தி சொல்லுகிறேன். நான் மேடைகளில் பேசுகிறவன், புத்தகங்களை எழுதுகிறவன், பல்கலைக்கழகத்தில் பட்டங்களை வாங்கியிருக்கிறவன். ஆனால் இவை எதுவும் திமுக தொண்டனின் கடைசி தொண்டனின் கால் தூசுக்கு கூட இணையாகாது என்று உண்மையாக நம்புகிறேன். எனக்கான பெருமை நான் பேச்சாளனாக இருப்பதில்லை, நான் படித்தவனாக இருப்பதில்லை. நான் 70 ஆண்டுகளுக்கு முன்னால் காரைக்குடி பகுதியில் திமுக கழகத்தை உருவாக்கிய ஒரு தொண்டனின் மகன் என்பதுதான் எனக்கான அடிப்படையான பெருமை. அதுதான் அந்த நன்றி உணர்ச்சி. நீங்கள் தொண்டர்களால் நம்பியிருக்கிற, தொண்டர்களை கொண்டு விளங்குகிற, எதற்கும் கவலைப்படாமல் தன் குடும்பத்தை பற்றி பிள்ளைகளை பற்றி கவலைப்படாமல் இந்த கட்சிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிற கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிற வரையில் 10 தலைவர்களை அழைத்து கொண்டு போவதால் ஒரு கட்சியை நீங்கள் முடித்து விடலாம் என்று கருதினால் உங்கள் அறியாமையை என்னவென்று சொல்லுவது? அது மட்டுமில்லை, நீங்கள் கட்சி தொடங்குகிற போதே மக்களுக்கு இதை செய்ய போகிறோம், இந்த கொள்கைகளை அறிவிக்கப் போகிறோம், ஒரு அறிவிப்பும் இல்லையே, திமுகவிலிருந்து 10 பேரை அழைத்து கொண்டு வரப்போகிறோம் என்று சொல்லுவது ஒரு பெருமையா? அடுத்தவன் கட்சியிலிருந்து ஆடை கூட்டுவது தான் உங்களினுடைய வலிமை என்று சொன்னால் இன்னொரு கேள்வியும் மிச்சம் இருக்கிறது. என்ன சொன்னீர்கள், சிஸ்டம் கெட்டுவிட்டது, இந்த கட்சியிலே திராவிட கட்சியிலே இருக்கிறவர்களெல்லாம் ஊழல் பெறுவர்கள், பிறகு ஏன் அவர்களை அழைத்து வருகிறீர்கள்? அவர்களால் தானே இந்த நாட்டில் ஊழல் வந்துவிட்டது என்கிறீர்கள்? பிறகு அவர்களை அழைத்து கொண்டு வந்து கட்சி நடத்துகிறோம் என்று சொல்லுவதை விட ஒரு அவமானம் உங்களுக்கு வேறு ஒன்றும் இருக்க முடியாது. வருகிறவர்களை அழைத்து கொண்டு யார் வேண்டுமானாலும் போகட்டும், ஆனால் கழகம் என்பது சித்தாந்தத்திலும் தொண்டர்கள் வலிமையிலும் நிற்கிறது.
இன்றைக்கு வரைக்கும் ரஜினிகாந்த் வாய் திறந்து சமூக நீதி பற்றி பேசியிருக்கிறாரா, மாநில சுயாட்சி பற்றி பேசியிருக்கிறாரா? இரண்டும் தான் திராவிட இயக்கத்தின் அடிப்படை கோட்பாடுகள். இன்றைக்கு சமூக தளத்தில் சமூக நீதி, அரசியல் தளத்தில் மாநில சுயாட்சி, இவைதான் இன்றைய தேவை. இன்றைக்கு பேசுகிற எல்லாம் நீட்டுத் தேர்வு என்றால் அது வெறும் நீட்டுத் தேர்வல்ல, சமூக நீதியோடு தொடர்புடையது. காதல் திருமணங்களை, சுயமரியாதை திருமணங்களை ஆதரிக்கிறோம் என்றால் அது சமூக நீதியோடு தொடர்புடையது. அனைத்தும் ஒன்று சமூக நீதியின் தளத்திலே இருக்கும் அல்லது மாநில சுயாட்சி என்கிற அரசியல் களத்திலே இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் இன்னொரு கட்சியிலே இருந்து ஆளை அழைத்து வந்து நாம் கட்சி நடத்திவிடலாம் என்று நினைப்பதை விட அவமானமான இழிவான செயல் வேறொன்றும் இருக்க முடியாது. ஏதோ 31ஆம் தேதி வரப்போகிற பூகம்பத்தை நாங்களும் பார்க்கத்தான் போகிறோம். ஏற்கனவே எத்தனையோ பூகம்பங்கள் வந்துவிட்டன. உங்கள் பூகங்களை பற்றெல்லாம் பயப்படுகிறவர்கள் இல்லை, நெருக்கடி நிலையை சந்தித்தவர்கள், ஆயிரம் ஆயிரம் பிளவுகளை சந்தித்தவர்கள். எனவே வருவது வரட்டும். நான் எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால், இன்றைக்கு குருமூர்த்தி போன்றவர்கள் ரிபப்ளிக் தொலைக்காட்சியில் பேசுகிற போது பிஜேபி என்ன முடிவெடுக்கும் என்று அவர் சொல்லுகிறார். அது இன்னும் 2 மாதங்களில் தெரியும். பிஜேபிக்கும் ரஜினிக்கும் ஒரு நெருக்கமான சித்தாந்த ஒரு இணைப்பு இருக்கிறது. இதையெல்லாம் குருமூர்த்தி கட்சிக்கு வெளியிலிருந்து பேசுகிறார். நான் என்ன கேட்கிறேன், மாநில தலைவர் முருகன் எப்போதாவது கட்சி கொள்கை பற்றி பேசுகிறாரா? பாஜகவுக்கும் ரஜினிக்குமான நெருக்கம் பற்றி பேசுகிறாரா? அப்படியெல்லாம் பேசுவதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை. பிறகு எதற்கு அவரை கட்சித் தலைவராக வைத்திருக்கிறார்கள்? வேலை தூக்கி கொண்டு போவதற்கு ஒரு ஆள் வேண்டுமே. வேலை தூக்கி கொண்டு போகலாம். நாளைக்கு ரஜினி ஆஃபீஸுக்கு ஏதாவது ஃபைல்களை எடுத்து கொண்டு போகிற வேலையை அவருக்கு கொடுப்பார்களே தவிர, கட்சியினுடைய எதிர்காலத்தை, யாரோடு கூட்டணி என்பதையெல்லாம் தீர்மானிப்பதற்கு கட்சிக்கு வெளியிலே இருக்கிற குருமூர்த்தி தான் இருக்கிறார். அவர்களினுடைய இயல்பே கட்சிக்கு வெளியே இருக்கிறவர்களை கொண்டு வந்து இறக்குமதி செய்வது. எண்ணி பாருங்கள், வலையொடியில் ஊடகங்களில் திரும்ப திரும்ப ரஜினியை தூக்கி பிடிக்கிறவர்கள் அத்தனை பேரும் பார்ப்பனர்களாக இருக்கிறார்கள். எனவே திமுகத்தை அழித்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதார் யுத்தம்தான் நடக்கப் போகிறது என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. எதை பற்றி பேச வேண்டும்? இன்றைக்கு பனியிலும் காற்றிலும் மழையிலும் விவசாயிகள் தில்லியிலே உட்கார்ந்திருக்கிறார்களே, தில்லி நிலைகுத்தி போயிருக்கிறதே. 32 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே மாதிரி ஒரு போராட்டம் நடந்தது. மகேந்திர சிங் திகாயத் என்கிற பெயரை பலர் மறந்திருக்கலாம். 1988 தில்லியை நிலைகுத்தி போகச் செய்தவர் அந்த விவசாயிகள் போராட்டத்தின் தலைவர்தான். மறுபடியும் சரித்திரம் திரும்பியிருக்கிறது. இன்றைக்கு பொருளாதார வல்லுநர் ஜெயரஞ்சன் மிக தெளிவாக பிபிசிக்கு கொடுத்திருக்கிற நேர்காணலில் சொல்லியிருக்கிறார், இந்த விவசாயிகளின் போராட்டத்தின் அடிப்படை என்ன, ஏன் மற்ற மாநிலங்களை விட பஞ்சாபிலும் ஹரியானாவிலும் விவசாயிகள் பொங்கி எழுந்திருக்கிறார்கள் என்பதற்கான விளக்கங்களை எல்லாம் அவர் கொடுத்திருக்கிறார். வேறொன்றும் இல்லை, அங்கேதான் இந்திய உணவுக் கழகம், ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவினுடைய கொள்முதல் கூடுதல். அவர்கள் அங்கே விளைகிற அரிசியில் 75 விழுக்காடு, கோதுமையில் 60 விழுக்காடு அந்த உணவு கொள்முதல் கழகத்திலே வாங்கி கொள்கிறார்கள். எனவே கூடுதலாக பாதிக்கப்பட போகிறவர்கள் அவர்கள்தான். இன்னமும் சரியாக சொன்னால், 2006ஆம் ஆண்டிலிருந்தே கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் பீகார் மக்கள். ஆனால் அவர்களிடத்தில் அந்த விழிப்புணர்ச்சி வரவில்லை. அவர்களுக்கு போதுமான அளவுக்கு மத மயக்கங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் பஞ்சாபிலே அப்படி மத மயக்கத்தை உருவாக்க முடியாத காரணத்தால் கிளந்து எழுந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு செய்தியை சொல்லி நான் முறையை நிறைவு செய்கிறேன். அங்கே 7 இடங்களில் போராட்டம் நடக்கிறது. யார் யாருக்கு உணவு பரிமாறுகிறார்கள்? யார் யாருக்கு கூலிகளுக்கு உடை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள்? இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள் என்கிற எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லா மதத்தினரும் ஒருவருக்கொருவர் உதவியாக, ஒருவருக்கொருவர் அண்ணன் தம்பியாக அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை அத்தனை தொலைக்காட்சிகளும் காட்டுகின்றன. மத்திய அரசு ஏன் கோபப்படுகிறது என்று புரிகிறதா? மத நல்லிணக்கம் வந்துவிடக்கூடாது, ஒரு இஸ்லாமியனும் சீக்கியனும் இந்துவும் அண்ணன் தம்பியாக வாழ்ந்துவிடக்கூடாது என்று கருதுகிறார்கள். அதனால்தான் மத்திய அரசினுடைய அமைச்சர் ஒருவர் ராவ் சாஹிப் தன்வே என்கிறவர் மகாராஷ்டிராவில் பேசுகிற போது சொல்கிறார், விவசாயிகள் போராட்டத்துக்கு பின்னால் பாகிஸ்தானும் சீனாவும் இருக்கிறதாம் கண்டுபிடித்து விட்டார்கள். நேற்று வரைக்கும் காங்கிரஸ் இருக்கிறது என்றார்கள், இன்றைக்கு பாகிஸ்தானும் சீனாவும் இருக்கிறது என்கிறார்கள். அந்த போராட்டத்துக்கு பின்னால் நீங்கள் தான் இருக்கிறீர்கள், மத்திய அரசு தான் பின்னால் இருக்கிறது. மத்திய அரசினுடைய முறையற்ற சட்டங்கள் தான் அந்த போராட்டத்தை தூண்டி இருக்கின்றன. உண்மையை புரிந்து கொண்டு நாட்டை நல்ல வழியில் நடத்த தெரியாதவர்கள் நாட்டை சீரழித்து கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே ரஜினி இல்லை, அவருடைய அண்ணனே வந்தாலும் எதுவும் செய்ய முடியாது. நன்றி, வணக்கம்.